வணக்கம். உபேந்திரன் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக ரேவதி. காவேரி ஜெகநாதன். புதுமைகளை எப்போதுமே வரவேற்று பாராட்டி வெற்றி பெறச் செய்யும் தமிழ் மக்களின் பேராதரவுடன் புத்தம் புதிய பொழுதுபோக்கு அம்சங்களை கொண்ட புதுமையான நிகழ்ச்சிகளுடன் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கும் உங்கள் வேந்த டிவி இன்று 3ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. வேறு எந்த தொலைக்காட்சிகளிலும் இல்லாத புதுமையான தனித்துவம் வாய்ந்த நெடுந்தொடர்கள், பிரம்மாண்டமான அரங்குகளில் உருவாகும் வண்ணமயமான நிகழ்ச்சிகள், பிரம்மாண்டமான அரங்கில் புதிய கோணங்களில் நவீன தொழில்நுட்பத்துடன் நேர்மையான நடுநிலையான செய்திகள் என அனைத்து தரப்பு மக்களையும் தன்னகத்தே இருக்கும் வித்தியாசமான முயற்சிகள் இங்கே புதிய பரிமாணத்தில் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றன. ஆதரவளித்து வரும் அனைத்து விளம்பரதாரர்கள், கேபிள் டிவி ஆபரேட்டர்கள், திரைத்துறையினர் மற்றும் நேயர்களை நன்றியுடன் நினைவு கூறும் புதுமைகளின் அடையாளமான உங்கள் வேந்த டிவி தொடர்ந்து தங்களின் மேலான ஆதரவை வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கிறது. இனி தலைப்புச் செய்திகள். காவிரியில் இருந்து தண்ணீர் திறக்க முடியாது, கர்நாடக முதல்வர் சித்தராமையா பேச்சு. மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் மீண்டும் காஷ்மீர் பயணம், அமைதியை ஏற்படுத்தும் நடவடிக்கை பற்றி ஆலோசனை. பீகார் உத்தரப்பிரதேசத்தில் கடும் வெள்ளப்பெருக்கு, 22 பேர் பலி, 23 லட்சம் பேர் பாதிப்பு. ரியோ ஒலிம்பிக்கில் வெண்கலம் வென்ற சாக்ஷி மாலிக் தில்லி விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. கர்நாடகத்தில் குடிநீர் தட்டுப்பாடு நிலவுவதால் காவிரியில் இருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட இயலாது என முதல்வர் சித்தராமையா தெரிவித்துள்ளார். காவிரி நடுவர் மன்ற ஆணையின்படி கர்நாடக அரசு தமிழகத்திற்கு அளிக்க வேண்டிய தண்ணீரை வழங்க உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு நேற்று முன்தினம் மனு தாக்கல் செய்தது. இதனிடையே பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய கர்நாடக முதல்வர் சித்தராமையா, கர்நாடக அணைகளில் நீர் இருப்பு குறைவாக இருப்பதாக தெரிவித்தார். கர்நாடகத்தில் குடிநீர் தட்டுப்பாடு நிலவும் நிலையில் விவசாயத்திற்காக தமிழகத்திற்கு தண்ணீர் தர இயலாது என்று அவர் குறிப்பிட்டார். காவிரி பிரச்சினையில் தமிழகம் தொடர்ந்துள்ள வழக்கை சட்டப்படி எதிர்கொள்வோம் என்றும், இதற்கு தேவையான ஆவணங்களை நீதிமன்றத்தில் அளிப்போம் எனவும் சித்தராமையா தெரிவித்தார். காஷ்மீரில் அமைதியை ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தொடர்பாக விவாதிக்க மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இன்று மீண்டும் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு செல்கிறார். ஹிஸ்புல் முஜாஹிதீன் அமைப்பை சேர்ந்த பர்ஹான் வானி சுட்டுக் கொல்லப்பட்டதை அடுத்து ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் கலவரம் தொடர்கிறது. இதனால் பல்வேறு மாவட்டங்களில் 40 நாட்களுக்கும் மேலாக ஊரடங்கு உத்தரவு அமலில் உள்ளது. கலவரத்தின் பின்னணியில் பாகிஸ்தான் செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் காஷ்மீர் மாநிலத்திற்கு சென்று ஏற்கனவே ஆய்வு நடத்தினர். மாநில முதல்வர் மெஹபூபா முப்தியும் மக்கள் அமைதி பாதைக்கு திரும்ப வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இருப்பினும் கலவரம் நீடித்து வருவதை அடுத்து எதிர்க்கட்சி பிரதிநிதிகள் நேற்று முன்தினம் பிரதமர் மோடியை சந்தித்தனர். இதனையடுத்து மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் 2 நாள் பயணமாக இன்று காஷ்மீர் செல்கிறார். அமைதியை ஏற்படுத்தும் நடவடிக்கைகள் தொடர்பாக மாநில கட்சிகள் மற்றும் மூத்த அரசு அலுவலர்களுடன் அவர் ஆலோசனை மேற்கொள்கிறார். உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகாரில் ஏற்பட்டுள்ள கடும் வெள்ளப்பெருக்கால் 22 பேர் பலியானார்கள், 23 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அண்டை நாடான நேபாளம் மற்றும் மத்திய பிரதேசம், உத்தரகண்ட் மாநிலங்களில் பெய்து வரும் கனமழை காரணமாக உபரிநீர் உத்தரப்பிரதேசத்தில் பாயும் நதிகளில் பெருக்கெடுத்து ஓடுகிறது. மாநிலத்தில் உள்ள அனைத்து நதிகளிலும் வெள்ளம் அபாயக்கட்டத்தை தாண்டி ஓடுவதால் குடியிருப்பு பகுதிகள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன. அலகாபாத், மிர்சாபூர், வாரணாசி உள்ளிட்ட பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக வாரணாசியில் 1 மணி நேரத்தில் 150 மில்லிமீட்டர் மழை பெய்தது. பாதிக்கப்பட்ட மக்களை மீட்கும் பணியில் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினரும் மாநில மீட்புத் துறையினரும் ஈடுபட்டுள்ளனர். மீட்புப் பணியில் கூடுதலாக 10 தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டுள்ளனர். வெள்ளப்பெருக்கினால் ஏற்படும் பாதிப்பை தடுக்க கங்கை நதியை ஆழப்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் வலியுறுத்தியுள்ளார். பீகாரில் தொடரும் கனமழையால் 20 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. லட்சக்கணக்கானோர் வீடுகளையும் உடைமைகளையும் இழந்து தவித்து வருகின்றனர். இதுவரை 22 பேர் பலியானார்கள்.
அணைகளிலிருந்து உபரிநீர் திறக்கப்படுவதால் கங்கை யமுனை நதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனிடையே பிரதமர் மோடியை பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் தில்லியில் சந்தித்தார். வெள்ள நிவாரணத்திற்கு கூடுதல் நிதி ஒதுக்க வேண்டும் என்றும் நிலைமையை ஆய்வு செய்ய வல்லுநர்கள் குழுவை அனுப்ப வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். வெள்ளப்பெருக்கினால் ஏற்படும் பாதிப்புகளை தடுக்க கங்கை நதியை ஆழப்படுத்துவதுதான் ஒரே தீர்வு என பிரதமரிடம் கூறியதாகவும் அவர் குறிப்பிட்டார். இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுப்பதாக பிரதமர் உறுதியளித்ததாகவும் நிதிஷ்குமார் தெரிவித்தார். जो गंगा नदी पर जो फरक्का बराज बना, तो पहले जब बराज बना हुआ नहीं था तो सिल्ट का एक अच्छा खासा हिस्सा पानी के प्रवाह के साथ बंगाल की खाड़ी में समुद्र में चला जाता था. लेकिन व्यावहारिक तौर पर हम लोग देख रहे हैं उससे कठिनाई ही कठिनाई उत्पन्न हुई. பாகிஸ்தானில் தாவூத் இப்ராஹிம் வசித்து வருவதை ஐக்கிய நாடுகள் அவை உறுதி செய்துள்ளதை அடுத்து இந்தியாவின் விசாரணைக்கு வலு சேர்க்கும் என மத்திய இணையமைச்சர் ஹசன்ராஜ் அஹிர் தெரிவித்துள்ளார். 1983 மும்பையில் நடந்த வெடிகுண்டு தாக்குதலுக்கு சதித்திட்டம் தீட்டிய தாவூத் இப்ராஹிம் பாகிஸ்தானில் தலைமறைவாக வசித்து வருவதாக இந்தியா தொடர்ந்து கூறி வருகிறது. ஆனால் இந்தியாவின் குற்றச்சாட்டை பாகிஸ்தான் அரசு மறுத்து வருகிறது. இதனிடையே தாவூத் இப்ராஹிம் பாகிஸ்தானில் வசித்து வருவதற்கான ஆதாரமாக 9 முகவரிகளை ஐநா அமைப்பிடம் கடந்த ஆண்டில் இந்தியா அளித்திருந்தது. பாகிஸ்தானில் வசிக்கும் தாவூத் அடிக்கடி தனது இருப்பிடத்தை மாற்றிக்கொள்வதாகவும் குற்றம் சாட்டியிருந்தது. இதனையடுத்து அந்த முகவரிகளை ஆய்வு செய்த ஐநா அமைப்பு இந்தியா அளித்திருந்த 9 முகவரிகளில் 6 முகவரிகளில் தாவூத் வசித்து வந்ததை உறுதி செய்துள்ளது. மற்ற 3 முகவரிகளும் தவறானவை என்று தெரியவந்துள்ளது. இது தொடர்பாக மும்பையில் செய்தியாளர்களுடன் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் ஹசன்ராஜ் அஹிர் தாவூத்தின் முகவரிகளை ஐநா உறுதி செய்திருப்பது இந்தியாவின் விசாரணைக்கு வலு சேர்த்துள்ளதாக தெரிவித்தார். भारत सरकार का गृह मंत्रालय का ये पहला लक्ष्य है कि दाऊद कहाँ है. अगर उसका हमें इस तरह की जानकारी मिल रही है इस पर हम जरूर एक्शन लेंगे और इसका हम लाभ लेते हुए जो हमें कठोर कार्रवाई करनी है और हमारी यंत्रणा उस पर एक्टिव हो जाएगी और बिल्कुल उसको लक्ष्य किया जाएगा. ரியோ ஒலிம்பிக் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்ற சாக்ஷி மாலிக்கு தில்லி விமான நிலையத்தில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பிரேசிலின் ரியோ டி ஜெனிரோவில் நடைபெற்ற 31வது ஒலிம்பிக் போட்டிகள் அண்மையில் நிறைவடைந்தன. மல்யுத்த போட்டியில் பங்கேற்ற இந்திய வீராங்கனை சாக்ஷி மாலிக் வெண்கலப் பதக்கம் வென்றார். இதன் மூலம் மல்யுத்த பிரிவில் பதக்கம் வென்ற முதல் இந்திய பெண் என்ற புதிய வரலாற்றை அவர் படைத்தார். ரியோவிலிருந்து தில்லி திரும்பிய சாக்ஷி மாலிக்கு விமான நிலையத்தில் திரண்டிருந்த ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய சாக்ஷி மாலிக் ஊக்கமும் உற்சாகமும் அளித்த அனைவருக்கும் நன்றி என தெரிவித்தார். जी बिल्कुल किया था क्योंकि घर पे पहले ही बात हो गई थी कि बहुत ज़्यादा वार्म वेलकम होने वाला है. तो मैं सबको बहुत बहुत थैंक यू करना चाहती हूँ. पूरे हिंदुस्तान ने मेरा साथ दिया तो मैं सबको बहुत बहुत थैंक यू. इतना सपोर्ट किया उन्होंने और इतना वार्म वेलकम किया तो सबको बहुत. தடகள வீராங்கனை ஓ பி ஜெய்ஷா குற்றச்சாட்டு தொடர்பாக விசாரணை நடத்த அமைக்கப்பட்டுள்ள குழு 7 நாட்களுக்குள் அறிக்கை தாக்கல் செய்யுமாறு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. அண்மையில் முடிவடைந்த ரியோ ஒலிம்பிக்கில் பெண்களுக்கான 42 கிலோமீட்டர் மாரத்தான் போட்டியில் இந்தியா சார்பில் கேரளத்தைச் சேர்ந்த ஜெய்ஷா பங்கேற்றார். போட்டியில் பங்கேற்கும் வீரர்களுக்கு தண்ணீர், குளுக்கோஸ், பிஸ்கட் மற்றும் புத்துணர்வு அளிக்கக்கூடிய பொருட்களை அளிக்க வேண்டியது அந்தந்த நாடுகளின் கடமை. ஆனால் இந்தியா சார்பில் போட்டியில் பங்கேற்ற ஜெய்ஷாவுக்கு இவை எதுவும் வழங்கப்படவில்லை. இது தவிர பந்தய எல்லையை கடந்தபோது மயங்கி விழுந்த ஜெய்ஷாவை பன்னாட்டு ஒலிம்பிக் குழுவினர் மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர். இது தொடர்பாக வெளிப்படையாக ஜெய்ஷா புகார் தெரிவித்ததை அடுத்து இந்த விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்தியது. ஜெய்ஷாவின் புகார் தொடர்பாக விசாரணை நடத்த 2 நபர் குழு அமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் விஜய்கோயல் தெரிவித்தார். இக்குழு 7 நாட்களுக்குள் விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்யும் என்றும் அவர் கூறினார். See, the ministry has constituted a 2-member committee to inquire into the matter. So once all the facts are there, only then we can come to a conclusion. Beyond that, we will also require a report from the organizing committee. மத்திய பிரதேச மாநிலத்தில் 31 மணி நேரம் தொடர்ந்து ட்ரம்ஸ் இசைக்கருவியை இசைத்து பெண் ஒருவர் சாதனை படைத்துள்ளார். இந்தூரை சேர்ந்த ஸ்ரீ ஸ்ரீ பதீர் ட்ரம்ஸ் இசைக்கருவியை இடைவிடாது 31 மணி நேரம் வாசித்தார். மெக்சிகோவை சேர்ந்த ஷோபியா என்பவர் தொடர்ந்து 24 மணி நேரம் வாசித்ததே இதுவரை உலக சாதனையாக இடம்பெற்றிருந்தது. இதனை முறியடித்து ஸ்ரீதி பிரபல ஹிந்தி பாடல்களை இசைத்து இந்த உலக சாதனையை நிகழ்த்தியுள்ளார். ட்ரம்ஸ் இசை தொடர்பாக பெண்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சாதனை முயற்சியை மேற்கொண்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். Thank you.
गुड बिकॉज जो सोचा था मैंने वो कम्प्लीट कर लिया है। हाँ, स्टार्टिंग में थोड़ा सा था कि टारगेट था खुद के लिए कि ठीक है 24 ओवर्स के बाद 31 ओवर्स कम्प्लीट कर पाऊंगी कि नहीं कर पाऊंगी, बट विल पावर थी, दैट्स व्हाई आई वाज एबल टू डू इट। வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு, முன்னாள் துணைவேந்தர் ராதாகிருஷ்ணன் கைது, விவரம் விளம்பரடை வழக்கு பிறகு. புதுச்சேரி சட்டப்பேரவையின் நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி உரையுடன் இன்று தொடங்குகிறது. புதுச்சேரி சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று காலை 9:30 தொடங்குகிறது. இந்த ஆண்டின் முதல் கூட்டம் என்பதால் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி உரையாற்றுகிறார். இதனைத் தொடர்ந்து ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது விவாதம் நடைபெறுகிறது. முதல்வர் நாராயணசாமி 2016-2017 ஆண்டிற்கான முழுமையான நிதிநிலை அறிக்கையை வரும் 29 தாக்கல் செய்கிறார். சட்டம் ஒழுங்கு, பணி நீக்கம் செய்யப்பட்ட பணியாளர்கள் விவகாரம், ஆளுநர், முதல்வர் மற்றும் அரசு அலுவலர்களுக்கிடையே ஏற்பட்டுள்ள மோதல் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை பேரவையில் எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி அறிவித்துள்ளது. அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் பொதுக்குழு கூட்டம் மாநில துணைத் தலைவர் முத்துராமலிங்கம் தலைமையில் திண்டுக்கல்லில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய மாநில பொதுச்செயலர் கதிரவன், மத்திய அரசால் கொண்டுவரப்பட இருக்கும் புதிய கல்விக் கொள்கையால் நாட்டின் ஒருமைப்பாட்டிற்கு ஊறு விளைவிக்கும் என தெரிவித்தார். இதனை கண்டித்து செப்டம்பர் 20 தமிழகம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மத்திய அரசினுடைய புதிய கல்விக் கொள்கை அது முற்றிலும் இந்திய நாட்டினுடைய கலாச்சாரங்களை பாதிக்கின்ற வகையிலே இருக்கிறது. வருகின்ற 20 ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் சார்பிலே அந்த மாவட்ட தலைநகரிலே ஆர்ப்பாட்டம் நடத்துவது என முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டுள்ளார். கோயம்புத்தூர் அண்ணா பல்கலைக்கழகத்தில் கடந்த 2009 துணைவேந்தராக இருந்த ராதாகிருஷ்ணன் மற்றும் அவரது மனைவி மீது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. கோயம்புத்தூர் ஊழல் தடுப்பு மற்றும் லஞ்ச ஒழிப்பு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடைபெற்று வருகிறது. விசாரணைக்கு ராதாகிருஷ்ணன் ஆஜர் ஆகாததால் கடந்த மே மாதம் நீதிமன்றம் அவருக்கு பிடியாணை பிறப்பித்தது. இதனையடுத்து கைது செய்யப்பட்ட அவரை லஞ்ச ஒழிப்பு மற்றும் ஊழல் தடுப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். ராதாகிருஷ்ணனை 15 கோவை சிறையில் நீதிமன்ற காவலில் அடைக்க நீதிபதி மதுரசேகர் உத்தரவிட்டார். அகில இந்திய வேலைநிறுத்த போராட்டத்தில் 90 லட்சத்திற்கும் அதிகமான போக்குவரத்து ஊழியர்கள் பங்கேற்க உள்ளதாக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஊழியர் சம்மேளனம் அறிவித்துள்ளது. ஈரோட்டில் செய்தியாளர்களுடன் பேசிய சம்மேளனத்தின் பொதுச் செயலர் ஆறுமுக நாயனார், பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு வழங்குவதை கண்டித்தும் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்திட வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் செப்டம்பர் 2 போராட்டம் நடைபெற இருப்பதாக தெரிவித்தார். மோட்டார் வாகன சட்டத்தால் அரசு போக்குவரத்து கழகங்கள் அழியும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதால் அந்த சட்டத்திருத்தத்தை கைவிட வலியுறுத்தியும் இந்த போராட்டம் நடைபெற உள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். வருகின்ற செப்டம்பர் 2 அகில இந்திய அளவில் 10 மத்திய தொழிற்சங்கங்கள் இணைந்து வேலைநிறுத்தத்திற்கான அழைப்பு விடுத்துள்ளன. தமிழகத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 90 லட்சத்திற்கும் மேற்பட்ட மோட்டார் தொழிலாளர்கள் இந்த வேலைநிறுத்தத்திலே பங்கெடுக்க உள்ளார்கள். ராமநாதபுரத்தில் உள்ள BSNL நிலையத்தில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக செல்போன் சேவைகள் முடங்கியதால் மக்கள் பாதிக்கப்பட்டனர். ராமநாதபுரம் அரண்மனை பகுதியில் உள்ள BSNL நிலையத்தின் 2வது மாடியில் உள்ள தொழில்நுட்ப பிரிவில் தீ விபத்து ஏற்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் பல மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தீ விபத்தால் தொழில்நுட்ப பிரிவில் 500,000 ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. இதனால் மாவட்டம் முழுவதும் BSNL சேவைகள் முடங்கியதால் வாடிக்கையாளர்கள் பெரிதும் அவதிப்பட்டனர்.
குற்றாலம் வனப்பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்தை மக்களும் வனத்துறையினரும் விரைந்து தடுத்ததால் அரிய வகை மூலிகை மரங்கள் பாதுகாக்கப்பட்டன. திருநெல்வேலி மாவட்டம் தென்காசியை அடுத்த குற்றாலம் வனப்பகுதியில் தேக்கு, மயிலை, ஈட்டி, சந்தனம் போன்ற விலை உயர்ந்த மரங்களும் அரிய வகை மூலிகை மரங்களும் உள்ளன. குற்றாலம் புலியருவிக்கு மேல் பகுதியில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இதனை கண்ட மக்களும் வனத்துறையினரும் இணைந்து விரைவாக தீயை இணைத்தனர். இதனால் வனப்பகுதியில் உள்ள அரிய வகை மரங்கள் அழியாமல் பாதுகாக்கப்பட்டன. தருமபுரி அருகே பருப்பு ஏற்றி சென்ற லாரி தீப்பிடித்து இருந்ததில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பருப்புகள் தீயில் கருகி நாசமாகின. தருமபுரி மாவட்டம் இண்டூர் அருகே லாரிக்கு வெல்டிங் வைத்து பழுது பார்த்தபோது எதிர்பாராத விதமாக டீசல் டேங்க் தீப்பிடித்து பயங்கர சத்தத்துடன் வெடித்தது. இதனால் அந்த லாரி தீப்பிடித்து இருந்ததால் அதில் இருந்த 35 டன் பருப்பும் தீயில் கருகி நாசமாகின. நாகப்பட்டினம் மாவட்டம் குத்தாலத்தில் ஸ்ரீ ஆதிசங்கர் பேரவை சார்பில் பத்திரிகை, திரைப்படத்துறை, ஜோதிடம் உள்ளிட்ட துறைகளைச் சேர்ந்தவர்களுக்கு பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் திரைப்பட பாடலாசிரியர் கவிஞர் வைரமுத்துவுக்கு ஸ்ரீ சங்கரா விருதும், யதார்த்த ஜோதிடர் செல்விக்கு ஸ்ரீ ராமா விருதும், உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி லட்சுமணனுக்கு ஸ்ரீ பரமாச்சாரியா விருதும், திருச்சி தினமலர் ஆசிரியருக்கு ஸ்ரீ சிவராமகிருஷ்ண சுவாமிகள் விருதும், சேலையூர் பகவதி சித்தர் பீடத்தின் நிறுவனர் பகவதிக்கு ஸ்ரீ மகான் உரிக்கட்டி சுவாமிகள் விருதும் வழங்கப்பட்டன. திருக்கைலாய பரம்பரை செங்கோல் ஆதீனம் ஸ்ரீ லசஸ்ரீ தேசிக சத்திய ஞான பிரம்மச்சரிய சுவாமிகள் விருதுகளை வழங்கினார். விருது வாங்குறதுல கூட வந்து கவியரசு இருக்கிறதும், வைரமுத்து ஐயா அவர்களும், நீதியரசர் ஏ.ஆர். லக்ஷ்மண் அவர்களோட செங்கோல் ஆதீனம் அவர்கள் கையால் இந்த விருது வாங்கினது வாழ்க்கையில் வந்து ஒரு படிக்கட்டாக நினச்சிக்கிறோம். பலரும் பல விதமான இந்த பாராட்டுகள் பெறுவதன் மூலியமாக அவங்கவுங்க செய்கின்ற காரியத்துக்கு ஒரு உத்வேகமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். கோகுலாஷ்டமி நாளை கொண்டாடப்படுவதையொட்டி கிருஷ்ணர் சிலைகள் மற்றும் பொம்மைகளை பெண்கள் ஆர்வத்துடன் வாங்கிச் செல்கின்றனர். சேலத்தில் தமிழ்நாடு கைத்தறி தொழில்கள் வளர்ச்சிக் கழகமான பூம்புகார் விற்பனை நிலையத்தில் கிருஷ்ண தர்ஷன் என்ற பெயரில் கிருஷ்ணர் பொம்மைகள் விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ளன. இதில் பஞ்சலோகம், பித்தளை, வெள்ளை மற்றும் கருப்பு உலோகங்களால் ஆன கிருஷ்ணர் சிலைகளும், சந்தன மரம், காகிதக்கூழ், மண் கற்களால் செய்யப்பட்ட கிருஷ்ணர் பொம்மைகள் மற்றும் ரேடியம் என பல வண்ணங்களில் சிலைகள் வைக்கப்பட்டுள்ளன. இந்த விற்பனையகத்தில் புதுச்சேரி, தஞ்சாவூர் ஆகிய இடங்களில் மட்டுமல்லாது வட மாநிலத்தில் இருந்தும் கொண்டுவரப்பட்டுள்ள சிலைகளும் விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ளன. நாளை கோகுலாஷ்டமி என்பதால் கடந்த சில நாட்களாகவே இங்கு விற்பனை சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த கண்காட்சியில் வந்து பல விதமான கிருஷ்ணர் பொம்மைகள் வந்து இடம்பெற்றுள்ளன. கிட்டத்தட்ட ஒரு 10,000 விதமான கிருஷ்ணர் பொம்மைகள் வந்து நாங்கள் கண்காட்சி வச்சிருக்கோம். குறைந்தபட்சமாக 150 ரூபாய் முதல் அதிகபட்சமாக 7,500 வரை இடம்பெற்றுள்ளன. போன வருஷத்தோடு இந்த வருஷம் இன்னும் சிறப்பாக நாங்கள் செஞ்சுருக்கோம். பல விதமான கிருஷ்ணர்கள் வந்து கிருஷ்ணர் பொம்மைகள் வந்திருக்கிறது பொதுமக்கள் வந்து பார்வையிட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்து நிறைய பேர் இந்த வாங்கி போகிறாங்க. விதவிதமான பொம்மைகள் இங்கே வந்து குழந்தையிலேருந்து ராதாகிருஷ்ணா வரைக்கும் கல்யாணம் பண்ணி கோபியர்களோடு இருக்கிற மாதிரி எல்லா விதமான பொம்மைகள் இங்கே கிடைக்குன்றதுனால இந்த காதிக்கு வந்திருக்கிறோம் நாங்கள். சிரியாவில் ஐஎஸ் தீவிரவாதிகளின் நிலைகள், துருக்கி ராணுவம் பீரங்கி தாக்குதல், விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. சிரியாவின் வடக்கு பகுதியில் உள்ள ஐஎஸ் தீவிரவாதிகளின் நிலைகள் மீது துருக்கி ராணுவம் பீரங்கி தாக்குதலை நடத்தியுள்ளது. சிரியாவின் ஒரு பகுதியை ஐஎஸ் தீவிரவாதிகள் தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்துள்ளனர். மேலும் அதிபர் பஷார் அல் அசாத்துக்கு எதிராக உள்ளூர் கிளர்ச்சியாளர்கள் அலப்போ உள்ளிட்ட பகுதிகளை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துள்ளனர். அதிபருக்கு ஆதரவாக தீவிரவாதிகள் மற்றும் கிளர்ச்சியாளர்கள் மீது ரஷ்ய விமானங்கள் வான்வழி தாக்குதலை நடத்தி வருகின்றது. இதேபோல் ஐஎஸ் தீவிரவாதிகளின் நிலைகள் மற்றும் குர்து கிளர்ச்சியாளர்கள் நிலைகள் மீதும் துருக்கி ராணுவம் தாக்குதலை நடத்தியுள்ளது. இதற்கு பதிலடியாக துருக்கியின் எல்லைப் பகுதியில் அமைந்துள்ள கேர்காமஸ் நகரத்தின் மீது தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினர். இதனால் அங்குள்ளவர்கள் பாதுகாப்பான இடங்களை நோக்கி செல்ல தொடங்கினர்.
சென்னையில் சுகுணா விலா சபா சார்பில் நடைபெற்ற ஸ்னூக்கர் விளையாட்டுப் போட்டியில் உலகளவில் வெற்றி பெற்ற விளையாட்டு வீரர்கள் பங்கேற்றனர். சென்னையில் சுகுணா விலா சபா சார்பில் ஸ்னூக்கர் விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது. இதில் இந்தியா முழுவதிலும் இருந்து உலகளவில் வெற்றி பெற்ற ஸ்னூக்கர் விளையாட்டு வீரர்கள் 20 பேர் கலந்து கொண்டனர். கடந்த 17 தேதி தொடங்கிய இந்த போட்டி 5 குழுக்களாக பிரிக்கப்பட்டு நடத்தப்பட்டது. இறுதிப் போட்டியில் பாலாஜி ரெட்டி, திலீப்குமார் ஆகிய இருவரும் மோதினர். இதில் 5-3 என்ற கணக்கில் திலீப்குமார் வெற்றி பெற்றார். திலீப்குமாருக்கு 65,000 ரூபாய் பரிசுத் தொகையும் கோப்பையும் வழங்கப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். காவிரியிலிருந்து தண்ணீர் திறக்க முடியாது, கர்நாடக முதல்வர் சித்தராமையா பேச்சு. மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் மீண்டும் காஷ்மீர் பயணம், அமைதியை ஏற்படுத்தும் நடவடிக்கை பற்றி ஆலோசனை. பீகார் உத்தரப்பிரதேசத்தில் கடும் வெள்ளப்பெருக்கு, 22 பேர் பலி, 23 லட்சம் பேர் பாதிப்பு. ரியோ ஒலிம்பிக்கில் வெண்கலம் வென்ற சாக்ஷி மாலிக், தில்லி விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 மணிக்கு உச்சிவிளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.